இன்னைக்கு பொருத்தமா இருக்கு. இந்த மாதிரி நம்ம பேசணும்னா அவரை பத்தி பேசிட்டே போயிருக்கலாம். அதனாலதான் அவருக்கு ஒரு காணிக்கையா நான் வந்து வேட்நாம் டிராமா போட்டேன். அதான் அவரோட வேட்நாவிட பத்தி, வேட்நாவிட பத்தி சொல்லும் போதுதான் எனக்கு உங்கள்ட்ட ஒண்ணு கேட்கணும் சார். என்னன்னா, நான் யோசிச்சிருக்கேன், நீங்க அதை வந்து ஒரு ஆர்டிஸ்ட் ஆறதுக்கு முன்னாடி நீங்க சாதாரண ஒரு ஸ்டூடெண்டா இருக்கும் போது இந்த டிராமா பாத்திருக்கீங்க. நீங்க ஒரு சினிமா நடிக்க ஆரம்பிச்ச அப்புறம் தான் படம் ரிலீஸ் ஆகுது, அப்பவும் பாத்திருக்கீங்க. அதுக்கப்புறம் நீங்களே வந்து அந்த டிராமாவும் திருப்பி போட்டிருக்கீங்க. அதாவது பல்வேறு காலகட்டங்களை கிட்டத்தட்ட ஒரு 40 இயர்ஸ், 1967 ஆரம்பிச்சு 2007 ஒரு டிஃப்ரெண்ட், மூணு டிஃப்ரெண்ட் டிரான்சிஷன்ஸ்ல நீங்க அந்த டிராமால வந்து இன்வால்வ் ஆயிருக்கீங்க. அது வந்து உங்களுக்கு ஒவ்வொரு தடவையும், அதாவது ஒரு சாதாரண பார்த்த போதும் சரி, நீங்க சினிமாவை பார்த்த போதும் சரி, நீங்களே அந்த டிராமாவை எடுத்து பண்ண போதும், உங்களுக்கு அதனுடைய அது எப்படி வந்து உங்களுக்குள்ள ஏற்பட்ட அந்த ஒரு ஃபீலிங்ஸ் இல்லைன்னா அந்த ஒரு விஷயங்கள் எப்படி? என்ன, நீங்க ஒரு சிவபக்தனா இருந்தவன் திடீர்னு சிவ வேஷம் போடணும்னு ஆசை வந்தா என்ன ஒரு அதுதான் நான் ராமு சார்கிட்டயும் வியட்நாம் சுந்தரத்துக்கிட்டையும் கேட்டேன். அவருக்கு காணிக்கையா அவர் பண்ண ரோல் ஒண்ணு பண்ண என்னால ஓரளவுக்கு பண்ண முடியும்னு நான் நினைக்கிறது. இந்த ரோல் வியட்நாமோட பிரஸ்டீஜ் பத்மநாப ரோல் எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு, அது பண்ணுன்ட்டு பண்ணலாமான்னு. அப்போ அவரோட மக ராமு தான் என்கிட்ட சொன்னார், இதை யாராவது அட்டம் பண்ணா தைரியமா நீ தான் பண்ண முடியும், தைரியமா போனேன் அப்படின்னு. சுந்தரமும் என்கிட்ட, நான் ஃபுல்லா கோஆபரேட் பண்றேன்டா, பழைய ஸ்கிரிப்டை தரேன், நம்ம உட்காந்து ஒர்க் பண்ணுவோம் அப்படின்னு என்கிட்ட சுந்தரமும் சேர்ந்து பண்ணதுனால்தான் அதை நான் பண்ணேன். அண்ட் அவர் சொன்னதை மனசுல வச்சிருந்து பண்ணேன் அந்த ரோலை நாடகத்துல. அவர் இன்னைக்கும் சொல்லுவாரு, ஒருத்தனை பார்த்து இமிட்டேட் பண்ண, அதை இன்ஸ்பயர் ஆகி பண்ணு. நான் செஞ்சது சிவாஜி செஞ்ச பத்மநாபயர் தான், ஆனா நீங்க பார்க்கும்போது அதுல சிவாஜி தெரிய மாட்டான், வைஜி மகேந்திரா தான் ஓரளவுக்கு தெரியும். ஏன்னா அவரே சொல்ல, மிமிக்ரின்றது வேறடா, இன்ஸ்பயர் ஆறது வேறன்னு சொல்லுவார். அது அவர், அதனாலதான் நான் அது பண்ணது. அவரே சொல்லுவார், நான் எனக்கு ஐ எம் இன்ஸ்பயர்ட் பை சோ மெனி ஆர்டிஸ்ட், மார்லன் பிராண்டோ, ஸ்பென்சர் ட்ரேசி, இந்த ஜேம்ஸ் கேக்னி எல்லாம் இருக்கு, பட் யாரையுமே நீ பார்க்க முடியாது, என் உருவம் மூலமா தான் வெளில வரும் அது அப்படின்னு அவர் என்கிட்ட சொன்ன விஷயங்களா. அதனாலதான் அவருக்கு ஒரு காணிக்கையா அது பண்ணேன். டிராமா நான் பண்றேன்னு சொன்னோட வீட்டுல என் பொண்டாட்டி எனக்கு சாப்பாடு போட மாட்டேன்ட்டா. விளையாடுறீங்களா, உங்களுக்கு அறிவு இருக்கா, அந்த அதெல்லாம் நீங்க பண்ண முடியுமா எல்லாம் கூட கேட்டேன் வைஃப். பட் எனக்கு ராமு கொடுத்த தைரியம், சுந்தரம் கொடுத்த தைரியம், இன்னொரு அன்எக்ஸ்பெக்டட் குவார்ட்டர்ஸ்ல எனக்கு ஒரு தைரியம் வந்தது. ஒரு நாள் காத்தால என்ன வந்து பார்த்து, நீங்க தான் இதை பண்ணணும்னு சொன்னது யாரு தெரியுமா? மாது பாலாஜி. மாது பாலாஜி எனக்கு நீங்க பண்ணணும், அது ஆசையா இருக்கு, நீங்க பண்ணுங்க பண்ணுங்கன்னு சொல்றது. சோ ஒரு 10% நான் பண்ணிருக்கலாம், பட் அதுவே அது அவருக்கு ஒரு காணிக்கை தான். அண்ட் அதுல என்ன பெரிய தமாஷனா, ஃபர்ஸ்ட் டே நாங்க அதை பிளேயா போடும்போது நானும் சுந்தரமும் பேசிட்டு இருக்கோம், எங்களை வாயில வந்த ஒருத்த வார்த்தை என்னன்னா, என்னுடைய வருஷன் போடும்போது, ஏய் ஃபர்ஸ்ட் ரோல சிவாஜி இருந்து இதை பாத்துருந்தா எப்படிதான் இருந்திருக்கும்னு பேசு. அப்புறம் யோசிச்சோம், ஐயோ அவர் இருந்துதான் பண்ணிருக்கவே மாட்டோம்டா இதை அப்படின்னு படிக்காத மாதிரி. அதான் அது ஒரு பெரிய உங்களுடைய வாழ்க்கையில வந்து உங்களுடைய மிகப்பெரிய பொறுப்பினை நீங்க வியட்நாம் விட அந்த சொல்லலாம். சார் உங்களை படிக்காத மாதிரி வந்துடும், அதோட நம்ம அதை பண்ணலாம் முடிக்கலாம். அதுல வந்து நீங்க நிறைய சொல்லுவீங்க, நிறைய சீன் சொல்லுவீங்க. உங்களுக்கு வந்து அந்த அந்த எல்லாருமே வந்து வீட்டு பள்ளியே போற சின்ன நிறைய சின்ன சின்ன நீங்க மூலம் சொன்னீங்க இல்லையா, நகாசு வேலைகள் நிறைய பண்ணியிருப்பாரு அந்த படங்கள்ல அப்படின்னு சொல்லி. அதுல வந்து நீங்க அந்த படத்துல இப்போ வந்து நீங்க சொல்லக்கூடிய ஒரு ரெண்டு மூணு சீன்ஸ், ரெண்டு இடம் இந்த முடியாத மாமான்னு சொல்ற ஒரு சீன் இருக்கு தெரியுமா, அந்த வீட்டை விட்டு துரத்து வர, நீ ஆம்பளை தானே, ஆமா முடியும், இது செய்ய முடியுமா, முடியும், இது செய்ய முடியும், அப்ப வீட்டு விட்டு வெளில போக முடியாது. அதுதான் அங்கதான் அகைன் மேஜிஷியன்ன்றதை காமிச்சார். இப்ப உங்களை வந்து ஒருத்தர் கேக்குறா, உன்னால தைரியமா இருக்க முடியுமா, முடியும், பொண்டாட்டி காப்பாத்த முடியுமா, முடியும், அப்ப வீட்டு வெளில போடும், முடியாது மாமா அப்படின்னு நம்ம மாத்தி சொல்லுவோம். அவர் என்ன சொன்னாரு, அதே மாடுலேஷன்ல சொன்னார், முடியும் முடியும், அப்ப வீட்டு விட்டு வெளில போ, முடியாது 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 மாமா, முடியாது மாமா அப்படியே இறக்குவார். இங்கதான் மெஜிஷியன் சிவாஜி, த மெஜிஷியன் யூ கேன் சி, எப்படி நம்மளை கொண்டு அப்படியே மூட்டு தூக்கி இறக்குறாரு. அது வந்து பிரமாதமான சீன். ஒரு சீக்ரெட் சொல்றேன், நான் சொப்பன வாழ்வில்னு ஒரு டிராமா போட்டேன், அதுல இந்த மாதிரி ஒரு பீஸ் வைக்கணும் அப்படின்னு வச்சு அதை பண்ணேன், அது வரவே இல்லை, அதனால அப்புறம் பண்றது இல்லை. இதே மாதிரி உன்னால முடியுமோ முடியாதுன்னு ஒண்ணு சொல்லி பார்த்தேன், இதுக்கெல்லாம் சிவாஜி வரணும்டான்ட்டாங்க என் ட்ரூப் மெம்பர்ஸ், சார் எல்லாம் ட்ரை பண்ணாதீங்க சார், இதுக்கெல்லாம் சிவாஜி வரணும் சார் அப்படின்ட்டாங்க. அது ஒரு இடம், அதுல இன்னொரு சாதாரண இடம், அது வந்து பெரிய நான் பெரிய சீன்ஸ் எல்லாம் நான் சொல்லல, எப்படி ஒரு மனுஷன் விதவிதமான மாடுலேஷன் காட்ட முடியும். மாமாவை பார்க்க போறாரு, ஆனா பார்க்க போறச்சு அவருடைய படம் தான் மாட்டிருக்கும், இறந்திருப்பாரு அவர் அந்த சீன்ல. அதுக்கு முன் சீனு
அவருக்காக இவர் வந்து சிகரெட் வாங்குவார், டின் சிகரெட், டின் சிகரெட் வாங்கிட்டு தனக்குத்தானே பேசிக்கிற மாதிரி உனக்கு பேசிப்பாரு. அம்மா போய் சிகரெட் கொடுக்கணும் என்ன திட்டுவாரு, நம்ம மாமா தானே பரவாயில்ல சிகரெட் கொடுத்தா சந்தோஷம் ஆயிடுவாரு. அந்த ஒரு பீஸ் பண்ணிருப்பாரு சார், தயவு செஞ்சு போய் நடிக்க கத்துக்கணும்னு ஆசைப்படுறவங்க அந்த சீனை போய் பாருங்க சார். அந்த ரங்கனோட இன்னசென்ஸ், அந்த ரங்கன் அந்த அவ மாமா மேல வச்சிருக்கிற அந்த பாசம், திட்டினாலும் பரவாயில்ல ஏன்னா ஏற்கனவே ஒரு தடவை திட்டிருக்காரு அதுக்கு போய் கொடுக்கணும்னு. அந்த லீட் சீன் அப்படி பண்ணதுனால்தான் அடுத்த சீன்ல அவர் உள்ள போய் அந்த போட்டோவை பார்த்த உடனே டயலாகே கிடையாது அந்த சீன்ல, ஐயோன்னு கதறி விழுந்து ஒரு கிட்டத்தட்ட 1.5 நிமிஷத்துக்கு ஐயையோ மட்டும் சொல்லுவார். தயவுசெஞ்சு அந்த படத்தை பாருங்க, வெறும் ஐயையோ மட்டும் சொல்லுவாரு. சொல்லிட்டு கடைசியில எப்படி நம்ம அழுது அழுந்து தோண்டு போவோம்ல, அந்த மாதிரி கடைசியில தோண்டு போய் அந்த கண்ணாம்பா மடியில விழுவாரு. அதெல்லாம் ஒண்ணும் பண்ணவே முடியாது சார், அந்த படிக்காத மாதிரி இதெல்லாம் விட்டுருங்க நீங்க. அதெல்லாம் அந்த காலத்துல எல்லாம் இங்கே ஆஸ்கருக்கு யாரும் எதுவும் அனுப்பல, அதனால ஆயிடுச்சு. அந்த அந்த படம் பத்தி சார் இன்னொரு நீங்க சொன்ன அதே சீன் எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. நான் உங்களுக்கு தெரியும் நான் பேங்க்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போது எங்களுக்கு வந்து ஒரு ஒரு நாள் ட்ரைனிங் இருந்தது, ஒரு ஒர்க் ஷாப் இருந்தது. அதுல ஒருத்தர் வந்து சொன்னாரு உங்களுக்கு வந்து என்ன சொன்னாரு, இந்த மாதிரி டிஎன்ஏ எல்லாம் சொல்றோம், மேனேஜ்மெண்ட் பேர்லான்ஸ்ல வந்து டிஆர்ஏ அப்படின்னு ஒண்ணு இருக்கு தெரியுமான்னு கேட்டாரு. என்னன்னா டினை, நமக்கு நமக்கு பிடிச்ச நமக்கு பிடிக்காத விஷயங்களை, நம்ம மனசு ஏத்துக்க மறுக்கிற விஷயங்களை எப்பவுமே சைக்கலாஜிக்கலா பார்த்தா நம்ம மூலம் டினை பண்ணுவோம், அதுக்கப்புறம் ரெசிஸ்ட் பண்ணுவோம், கடைசியில் வர வழியே இல்லை அப்படிங்கும் போது அக்செப்ட் பண்ணுவோம். இதுதான் டினை ரெசிஸ்ட் அக்செப்ட் டிஆர்ஏ அப்படின்னு. இதுல வந்து நிறைய பேருக்கு பர்சனல் லைஃப்லயும் இருந்திருக்கும், அபிஷியல்லையும் இருந்திருக்கும், தெரியுமா ஏதாவது அப்படின்னா ரெண்டு மூணு பேர் கேட்டாரு, அவங்களாம் சொன்னாங்க. பட் எனக்கு அது வந்து அப்போ ஸ்ட்ரைக், நீங்க சொல்ற இந்த சீன் இருக்கு இல்லையா, நம்ம வந்து இது 2015 நடக்கிறது, 2015 வந்து நம்ம 55 வருஷம் ஆனதை முன்னிட்டு நம்ம இதுல வந்து ரஷ்யன் கல்ச்சர்ல இருந்து படம் போடுறோம். அப்ப இந்த சீன் வருது, நீங்க சொல்ற சீன் வருது. அப்ப அவர் சந்தோஷம் உள்ள வர்றாரு, அப்பதான் பாக்குறாரு, பார்த்த உடனே அது டினை பண்ற அந்த அந்த மோட் அவருக்கு வந்துருது, இல்ல இல்ல கிடையாது கிடையாது அப்படின்னு டினை. அதுக்கப்புறம் வந்து திரும்புறாரு, கண்ணம்பா கீழே உட்கார்ந்து இருக்கிறத பாக்குறாரு, அப்போ அந்த ரெசிஸ்டன்ஸ் மோடு. ஆனா தெரியுது பூட்டெல்லாம் பொட்டு இல்ல இதெல்லாம் இல்லன்னு தெரிஞ்ச உடனே அக்செப்டன்ஸ் அப்படியே விழுறாரு. இதை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றது 2 நிமிஷம் இல்ல, ஆமா அந்த 2 நிமிஷம் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஆனா அவர் வந்து இந்த 30 செகண்ட்ஸ்ல இந்த இந்த வந்து மறுத்தல் வந்து தடுத்தல் அதுக்கப்புறம் ஒப்புக்கொள்ளுதல்ங்கிற அந்த மூணு விஷயத்தையும் அவ்வளவு அற்புதமா எனக்கு தட்டார்னு ஸ்ட்ரைக் ஆச்சு. ஆஹா இதுதானே இவர், இவர் எங்க இந்த கார்பரேட் ட்ரைனிங் எல்லாம் போயிருப்பாரு. இந்த டினை ரெசிஸ்டன்ட் அக்செப்டன்ஸ் நீங்க அவர் இருந்திருந்தா இதை போய் இந்த மாதிரி அவர்கிட்ட சொன்னீங்கன்னா அப்படியா பரதேசி, அதெல்லாம் ஒண்ணு இல்ல சொன்னானுங்க அழுதேன் இவ்வளவுதான் சொல்லுவாரு. ஏன்னா அவரோட கிரேட்டஸ்ட் பிக்சர் அந்த நவராத்திரி, யாராவது மறக்க முடியுமா? அதுல வந்து அந்த குஷ்ட்ரோகி ரோல் பண்ணுவார் இல்லையா, அது அந்த காலை கொஞ்சம் மேல மேல இழுத்து இழுத்து நடப்பார், ஒரு நட ஒரு ஸ்டைல நடப்பார். நான் அதை போய் ரொம்ப பெருமையா அவரோட பேசிட்டு இருந்த அந்த பல சமயங்கள்ல, சார் இது வந்து டாக்டர் கிட்ட அட்வைஸ் வாங்கி தானே பண்ணீங்க இந்த இடத்த, ஏன்னா கால்ல ஃபீலிங் இல்லைன்னா தரையில இருக்கிற ப்ரெஷர் தெரியாது, நம்ம நடக்கிறதே எப்படி தரை மேல ப்ரெஷர் வச்சுதானே நடக்கிறோம், சோ ப்ரெஷர் தெரியாது, சோ அதனால அதை ஸ்டடி பண்ணி மெடிக்கலா அப்படி அப்படி அந்த கால் ப்ரெஷர் தெரியாத மாதிரி அப்படி நடந்தீங்களான்னு கேட்டேன். அப்படியே ஒரு மாதிரி ஒரு பைத்தியக்காரனை பாக்குற மாதிரி பார்த்தாரு, எல்லாம் ஒன்றும் கிடையாது. அன்னைக்கு காத்தால முரடன் முத்து படம் ஷூட்டிங் எனக்கு, அதுல ஃபைட் சீக்வன்ஸ், அதுல ஒரு ஸ்டண்ட் ஆள் ஒரு தடியா என் காலில் விழுந்துட்டான், கால் சுளுக்கி போச்சு. மத்தியானம் ஷூட்டிங் வேண்டான்னு சொன்னா ஏபி நாகராஜன் இல்ல இல்ல செட்டு போட்டாச்சு என்னாரு. எந்த ரோல் என்ன, குஷ்ட்ரோகி ரோல் தான் ஆரம்பிக்க போறோம்னாரு. சரின்னு ஸ்ப்ரெயின் ஆனாலே அந்த வாக்க அப்படியே அதுக்கு வச்சுன்ட்டான் அவ்வளவுதான்றேன் சார். நான் இல்ல சார் அப்படிலாம் இருக்கு, தண்டா உண்மை இந்த நட அதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் போல என் மைண்டுக்கு பட்டுது, அப்படி இப்படி நடந்தா அந்த ஒரு சிம்பத்தி கிடைக்கும்னு தோணுது, காலை என்னால உண்மையில நடக்க முடியல, சோ அந்த ஸ்ப்ரெயின் ஆனதை நான் அப்படியே மத்தியானம் வச்சிருந்து கொஞ்சம் அப்படி நடந்தேன் அவ்வளவுதான், இதெல்லாம் நான் ஒன்னும் மெடிக்கல்லாம் ஒன்னும் ஸ்டடி பண்ணலங்கிறாரு. அப்படிதான் சார் நடந்தாலு, ஐயோ அவர் ஒண்ணுமே பண்ண முடியாது, அது என்னமோ இயற்கையில சரஸ்வதி அவர் கூடவே இருந்த மாதிரி கண்டிப்பா கண்டிப்பா அவர் மூளையில உட்காந்து சரஸ்வதி வீணா வாசினே இருந்திருக்கிறா இல்ல அப்படிலாம் பண்ண முடியாது. நீங்க சொன்ன மாதிரியே இந்த ஃபேன்ஸ் பத்தி சொன்ன மாதிரி நீங்க இந்த சரஸ்வதி இருந்ததுனாலதான் அவர் போய் இப்ப அந்த இன்னைக்கு கூட 19 வருஷம் ஆகுது. இந்த ஃபேன்ஸ் வந்து அது எதுல இருந்தாலும் நீங்க சொன்ன மாதிரி ஏதாவது பெனிஃபிட் இருக்கும், எதுக்காவது பெனிஃபிட்டுக்காக இருப்பாங்க. இதுல எந்த பிரதிபலனும் இல்லாம அவரை மட்டுமே நேசிச்சு அவருக்காக மட்டுமே அதை வந்து இன்னைக்கும் வந்து அவருக்காக வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய லட்சக்கணக்கான ரசிகர்கள் நம்ம ரசிகர்கள் இருக்காங்க. அந்த ரசிகர்கள் நம்ம நம்மள போல மாதிரி
நம்ம எல்லாம் எனக்கு நமக்கு இன்னைக்கு யூடியூப் சேனல் இருக்கு, நீங்களும் நானும் இப்படி பேசுறோம், அவருக்கு இருக்கிற அந்த லட்சக்கணக்கான ரசிகர்களுக்கு பேச விட்டா இதை விட அதிகமா பேசுவாங்க, எல்லாருமே இதே ஃபீலிங் தான் அவரை பத்தி. கண்டிப்பா அதுதான் மிக்க விஷயம். அவர் எல்லார் மனசும் இறங்கினதுக்கு காரணம் என்னன்னா, எதையும் அவரும் எதையும் எதிர்பார்த்து நடிக்கல, நடிப்புக்காக மட்டும் இருந்தாரு. சோ அவர் ரசிகர்கள் நாமும் அவர்கிட்ட எதையும் எதிர்பார்க்கல, அவர் நடிப்பை மட்டும் ரசித்தோம். சோ இந்த நன்ன நாள்ல அவரை பத்தி இவ்வளவு தூரம் நமக்கு பேசுறதுக்கு ஏதோ ஒரு வாய்ப்பு கிடைச்சது நமக்கு. எனக்கு வந்து இந்த அவர் ஐ மிஸ் ஹிம் எவ்ரி இயர். போயிருக்கீங்க அப்ப கூட நீங்க வந்து ரொம்ப எமோஷனலா ஃபீல் பண்ணீங்கன்னு சொல்லி சொன்னீங்க. அந்த ஒரு இன்சிடென்ட்டை சொல்லி நம்ம இன்னைக்கு இந்த டிஸ்கஷனை முடிச்சுக்கலாம். எனக்கு கிடைச்ச இன்னைக்கு நினைச்சா எனக்கு சொல்லி, நான் அவர் இறந்தப்புறம் எவ்ரி இயர் நம்ம இந்த ஷோ பண்றோம் இல்லையா, அப்ப அந்த இறந்த ரெண்டாவது வருஷம் நினைக்கிறேன் அவங்க வீட்டுக்கு போனா அவங்க சொந்தக்காரங்க எல்லாம் இருந்தாங்க. அவங்க எல்லாம் முன்னாடி நாள் வந்து ஷோ பார்த்துட்டு கமலாமா கிட்ட சொல்லியிருக்காங்க, அவ்வளவு பிரமாதமா இருந்தது ஷோ, அப்படியே அப்பாவை திருப்பி கொண்டு வந்துட்டார் மேடைக்கு எல்லாம் சொன்னோன்னு என் கையை பிடிச்சுன்னு கண்ணுல நீரோட என்கிட்ட சொல்றாங்க, மகேந்திரா பார்மகளை பார் மாதிரி நடந்து போச்சுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு. அந்த திடீர்னு சம்மந்தமே இல்ல, அப்ப எல்லாம் இருக்காங்க, அவங்க எல்லாமே இருந்தாங்க பக்கத்துல. என்னமா சொல்றீங்கன்னு, பார்மகளை பார்ல கதை என்ன, உங்க டிராமா தானே அது, ஆஸ்பத்திரியில குழந்தைய மாத்தி எடுத்துன்னு விட்டாங்க தானே கதை, அந்த மாதிரிதான் நான் நினைக்கிறேன். நீ எனக்கு தான் பிறந்திருக்க, உங்க அம்மா மிஸ்ஸஸ் வைத்தியத்தை ஹாஸ்பிட்டல் மாத்தி உன்னை கொண்டு போயிட்டாங்கடாங்க, அவ்வளவு பெரிய விஷயம். கண்டிப்பா கண்டிப்பா மிகப்பெரிய காம்ப்ளிமெண்ட் உங்களுக்கு. சரி, காலத்தின் கொடுமை, அவரு இருந்தார், அவதரித்தார், நடித்தார், போயிட்டார். சோ அவரை பத்தி இந்த மாதிரி எவ்வளவு நாள் முடியுமோ சந்தோஷமா அவரை பத்தி பேசிக்கிட்டே இருப்போம். நீங்க கூட இருந்ததுதான் எனக்கு இவ்வளவு தூரம் இன்க்யூஸ் பண்ணி விட்டு பேச விட்டீங்க, என்னுடைய சந்தோஷம் சார், மை பிளஷர். இந்த விஷயம் இந்த நேரத்துல நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன், ஏன்னா நீங்க இதை யோசிக்க மாட்டீங்க, பர்சனல் மைல் ஸ்டோன் யோசிக்க மாட்டீங்க. எனக்கு திடீர்னு இதெல்லாம் பேசும்போது ஒரு நைஸ் ஸ்ட்ரைக் ஆச்சு. நீங்க சினிமாவில் வந்து உங்களுடைய முதல் படம் வந்து நவகிரகம் இல்லையா, நவகிரகம் ரிலீஸ் வந்து 1970 செப்டம்பர் 4th. ஸோ இப்போ 2020 ஜூலை 21st இருக்கும், இன்னும் அனதர் 45 days 50 days உங்களுடைய 50 வருஷ திரையுலக பயணம் வந்து நிறைவு பெறுது, அதாவது வந்து கோல்டன் ஜூப்ளி ஆஃப் சினிமா ஃபீல்டு. இது தமிழ் சினிமாலேயே ரொம்ப ஃபியூ பீப்புளுக்கு தான் கிடைச்சிருக்கு, அதாவது ஆக்டிவாகவும் இருக்காங்க, அதாவது 50 வருஷத்துக்கு முன்னாடி நடிச்சவங்க அப்புறம் பேசாம இருந்திருப்பாங்க, பட் அன்னைக்கு நடிக்க ஆரம்பிச்சு இன்னைக்கு வரைக்கும் நடிச்சிட்டு இருக்கக்கூடிய ஆட்கள் நீங்கள ஒருத்தன். ஸோ தனிப்பட்ட முறையிலையும் சரி, என்டி ஃபேன்ஸுங்களோட இதுலையும் அவங்க சார்பிலையும் சரி, உலகமெங்கும் இருக்கிற கோடிக்கணக்கான சிவாஜி ரசிகர்கள் சார்பாக உங்களுடைய இந்த 50வது இந்த பொன்விழா ஆண்டுக்கு வாழ்த்துக்கள், பாராட்டுகள். இன்னும் பல்லாண்டு நீங்க அந்த கலை சேவை செய்யணும், நடிகர் திலகத்தை பத்தி பேசணுங்கிறது தான் எங்க எல்லாருடைய ஆசை. சிவாஜி சாரோட ரசிகனா நான் நாடக நடிகனாவும் இருக்குல்ல, அப்ப அதுல இன்னொன்னு இருக்கு, 2021 என்னோட நாடக பிரவேசத்தோட 60வது வருஷமும் பூர்த்தி ஆகுது. கண்டிப்பா அது அதுவும் நம்ம பண்ணணும் சார். அந்த 61 நாடகம், 61 நாடகம் சார், அந்த மாதிரி இன்னொன்று பண்ணும்போது நீங்க சொன்னதுனால அதையும் சொல்லிடுறேன். நம்ம நிறைய பேருக்கு வந்து இந்த நீங்க சொன்ன மாதிரி தான், மார்லான் பிராண்டா வந்து இந்த 30 வருஷத்துக்கு 30 படம் தான் பண்ணியிருப்பாரு, அவரை கூட பண்ணியிருக்க மாட்டாரு, நம்ம 305 படம் பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு நிறைய மக்களுக்கு நம்ம எல்லாம் எடுத்து சொன்னதுக்கு அப்புறம் தான் இந்த 3 கேரக்டர், ஒரு ரஹீம், ஒரு ராஜசேகர், ஒரு ரவி, இந்த 3 ஒரே வருஷத்துல பண்ணார்னு, அதாவது பாவ மன்னிப்பு, பாசமலர், பாலும் பழமும், 3 1961 பண்ணியிருக்காருங்கிறதே தமிழ்நாட்டு எக்கச்சக்கமான பேருக்கு வந்து ஆச்சரியம். அப்படியா அப்படியா அப்படியான்னு கேட்கிறாங்க, ஏன்னா அவ்வளவு பெரிய ஒரு படங்கள் வந்து ஒரே சமயத்துல அவர் பண்ணார் அப்படிங்கிறது. சோ அதனுடைய 60th இயரும் நமக்கு நெக்ஸ்ட் இயர் வருது. சோ அத வந்து நம்ம பண்ணணும். இன்னும் ஒரே ஒரு இன்ஃபர்மேஷன், நீங்க இன்ஃபர்மேஷன் பியூரோ இருந்தாலும் அவங்க கிட்ட சொல்லி நம்ம முடிச்சுக்கலாம். நம்ம 2018 தில்லானா மோகனாம்பாள் படம் பண்ணோம் இல்லையா, அந்த ஷோ பண்ணோம் இல்லையா 50வது வருஷம். அது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு நிகழ்ச்சி சார், நானே உங்களை கேட்கணும்னு நினைச்சேன் அதை பத்தி. ஏன்னா அந்த நம்ம ஒரு அதுல நடுவுல அந்த தில்லானா மோகனாம்பாளை தாண்டி ஒரு பீஸ் பண்ணோம், ஏன்னா அந்த 68 அவர் 8 படம் பண்ணியிருந்தார். அவர் அந்த 68 8 படம் பண்ணதை வந்து நம்ம போட்டு காமிச்சோம், சின்ன ஒரு ஒரு கிளிப்பிங், ஒரு ஒரு சீன் தான் போட்டோம்,
ஆனா அதுவே மக்கள் வந்து இவ்வளவு வெரைட்டியா இவ்வளவு விஷயங்களா அப்படிங்கிற மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சாங்க. போட முடியாது அதனால அந்த எட்டு படம் என்னங்கறத மட்டும் சொல்லுங்க, ஜனங்க கேட்ட அந்த வெரைட்டி என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். தொண்டரடி பொடி ஆழ்வார், அதுலயே மூணு ரோல் அது மாதிரி பண்ணிட்டார். அடுத்த படம் வந்து இது பிப்ரவரியில வருது, ஏப்ரல் 11 வந்து ஹரிச்சந்திரா ரிலீஸ். ஹரிச்சந்திராலையும் பாத்தீங்கன்னா ரெண்டு ரோல், ஒரு ராஜாவாகவும் அப்புறம் அந்த மயானத்துல காவல்காரனாகவும் பண்ற. அதுக்கு அடுத்த நாளே பாத்தீங்கன்னா இதுக்கு எதுக்குமே சம்மந்தமே இல்லாம கலாட்டா கல்யாணம் அப்படின்னு. சோ அது வந்து மூணாவது படம். அதுக்கப்புறம் உங்களுடைய மாமா முறையான அவர் ஒரு புதிய பரிமாணத்துல காமிச்ச பாலாஜி சாருடைய என் தம்பி, அந்த ஸ்டைல் பர்சானிஃபைட் அப்படிங்கிறது வந்து அந்த அந்த கத்தி சண்டையா இருக்கட்டும், அந்த இன்டர்வல் சீன்ல அவர் வந்து அந்த ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டு திரும்பி வரதா இருக்கட்டும், அது ஒரு பெரிய சரித்திரம் படைச்ச ஒரு படம் அது. அதுக்கடுத்து தமிழ் சினிமாவின் காவிய படம் அஞ்சாவது படம் அந்த வருஷத்துல தில்லானா மோகனாம் படம், அது ஜூலைல வருது. என் தம்பி ஜூன்ல வருது, இது ஜூலைல வருது, ஜூலை 27 வருது. அது அப்கோர்ஸ் நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, தில்லானா மோகனாம் படம் எப்படிப்பட்ட படம்ங்கிறது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச படம். அதுக்கு அடுத்த படம் தீபாவளிக்கு வந்து இது பண்ற எங்க ஊர் ராஜா. ஆமா, அந்த அதுலயுமே ரெண்டு ரோல், அந்த விஜய் ரகுநாத சேதுபதி அண்ட் பூபதி, அந்த ரகுபதி பவனம்ங்கிற ஒரு வீட்டுக்காக என்னெல்லாம் அவர் பண்ணுவார் அப்படிங்கிறது, அந்த யாரை நம்பி நான் பிறந்தேன் வந்து ஒரு ஐகானிக் சாங், இன்னைக்கும் வந்து எல்லாரும் பேசக்கூடிய ஒரு சாங் அது. அதுக்கடுத்து கண்ணதாசனுக்காக வந்து அவர் பண்ணி கொடுத்த படம் லட்சுமி கல்யாணம், அந்த ALS தயாரிச்சாங்க, கண்ணதாசன் வந்து மூல ஆரம்பிச்சு அதுல பாத்தீங்கன்னா அது வந்து உங்களுக்கு அவர் வந்து அந்த ஒரு ஹீரோ, அவர் ஜோடி கிடையாது, டூயிட் கிடையாது, எதுவுமே கிடையாது, ஆனா அவர் வந்து அது பிரமாதமான ஒரு ரோல் அது பேர் பண்ணியிருப்பாரு. அது அது ஏழாவது படம். இது வந்து இந்த இது உயர்ந்த மனித சாரி எங்க ஊர் ராஜா வந்து 25 நாள்ல லட்சுமி கல்யாணம் வந்துருது, லட்சுமி கல்யாணம் வந்து 14 நாள்ல உயர்ந்த மனிதன். யாருக்காவது இந்த தமிழ் சினிமா தெரியாதவங்களுக்கு இந்த படங்கள் எல்லாம் போட்டு காமிச்சு இதெல்லாம் ஒரே நடிகர் இதெல்லாம் ஒரே வருஷம் பண்ணார் அப்படின்னு சொல்லி சொன்னா அந்த அது வந்து அவங்களுக்கு எல்லாம் எப்படி நம்புவாங்கிறதே வந்து நம்ம தெரியாது. நன்றி சார் இந்த ஒரு நல்ல நல்ல செய்தி. இது நல்ல, ஏன்னா என்ன வெரைட்டி அவர் பண்ணியிருக்காருங்கிறதுக்கு இந்த நல்ல செய்தியோட இன்னைக்கு நம்ம டிஸ்கஷனை முடிச்சுப்போம். அவர் சொல்ற மாதிரியே நம்ம ரசிகர்கள் எல்லாம் ஆள் போல் தெரிவித்து வணக்கம் அண்ட் ஜெய் ஹிந்த்.